Hi students, I am Kamala Devi from Hope Foundation, Karaikal. In the part, Fundamentals of Computer, second part of the topic. We will cover topics cover types of computer. Already, we will generation of computer. Generation of computer is based on பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் தர் ப்ரொசஸர் அந்த ப்ரொசஸரை பேஸ் பண்ணி தான் ஜெனரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்னு ஒரு டைப்பையும் அதோட ஸ்பீடை பேஸ் பண்ணி பிசி ஒர்க் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதர் டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டரையும் பிரிக்கிறோம். இப்போ பிசி அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா பிசி அப்படிங்கிறது வெரி ஸ்மால் சைஸ் கம்ப்யூட்டர். இது ரொம்ப இன்எக்ஸ்பென்சிவ் தான், அதாவது காஸ்ட் ரொம்ப அதிகம் கிடையாது. இது இண்டிவிஜுவல் யூசர்ஸ்க்காக டிசைன் செய்யப்பட்டது. இதுல மைக்ரோ ப்ராசஸர் டெக்னாலஜியை பேஸ் பண்ணி தான் உருவாக்கப்பட்டிருக்கு. இப்போ பிஸ்னஸ்ல பார்த்தீங்கன்னா பர்சனல் கம்ப்யூட்டர் யூஸ் பண்றாங்க. என்னென்னத்துக்காக? வேர்ட் ப்ராசஸிங், அக்கௌண்டிங், டெஸ்க்டாப் பப்ளிஷிங், டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி ப்ராசஸ்க்கெலாம் பிஸ்னஸில் பர்சனல் கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணுறோம். சரி, அப்புறம் நம்மளோட வீட்டில் கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக கேம்ஸ் ப்ளே பண்ணுறதுக்காகவும், ஏதாவது சர்ச் பண்ணுறதுக்கு, டேட்டாஸை நம்ம கேதர் பண்ணுறதுக்கு நம்ம பர்சனல் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒர்க் ஸ்டேஷன். ஒர்க் ஸ்டேஷனில் அதாவது இன்ஜினியரிங் அப்ளிகேஷன் லைக் கேடு, கேம், இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்லாம் ஒர்க் ஸ்டேஷன் யூஸ் ஆகுது. சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டுக்காகவும், டெஸ்க்டாப் பப்ளிஷ்மெண்ட் பண்ணுறதுக்காகவும் இந்த வகையான கம்ப்யூட்டர் யூஸ் ஆகுது. இது ஹை குவாலிட்டி கிராஃபிக்ஸை எதிர்பார்க்குது. இட் ரெக்வயர்ஸ் ஹை குவாலிட்டி கிராஃபிக்ஸ். மோஸ்ட் ஆஃப் த ஒர்க் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா அதிக அளவிலான ஸ்டோரேஜ் டிவைஸ் கொண்டிருக்கும், அதாவது டிஸ்க் டிரைவ் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்பெஷல் டைப்ஸ் ஆஃப் ஒர்க் ஸ்டேஷனில் அந்த டிஸ்க்ல டிரைவ் இருக்கும், அதாவது ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஒர்க் ஸ்டேஷனில் டிஸ்க் டிரைவ் இருக்காது, அதை நம்ம டிஸ்க்லெஸ் ஒர்க் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது மினி கம்ப்யூட்டர். இது மீடியம் சைஸ் மல்டி ப்ராசஸிங் சிஸ்டம், அதாவது இதுல 250 யூசர்ஸ ஒரே சைமல்டேனியஸா அதுக்கு சப்போர்ட் பண்ண முடியும். அடுத்தது மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர். இது ரொம்ப பெரிய சைஸில் இருக்கும், அதே போல் இது ரொம்ப காஸ்ட்லியும் கூட. இது 100லேருந்து ஈவன் தௌசண்ட்ஸ் ஆஃப் யூசர்ஸை சைமல்டேனியஸாக சப்போர்ட் பண்ணக்கூடியது. மெயின் ஃப்ரேம் இட் எக்ஸிக்யூட் மெனி ப்ரோக்ராம்ஸ் கன்கரண்ட்லி, அதாவது கன்கரண்ட்டாக எத்தனை ப்ரோக்ராம்ஸ் நம்ம கொடுத்தாலும் அதை எக்ஸிக்யூட் பண்ணும் சைமல்டேனியஸா. அடுத்தது சூப்பர் கம்ப்யூட்டர். இருக்கிற கம்ப்யூட்டர்ல, இப்ப இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர்ல ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபாஸ்டஸ்ட் கம்ப்யூட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சூப்பர் கம்ப்யூட்டர் தான். இது ரொம்ப காஸ்ட்லி, ஏராளமான மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனுக்கு பயன்படுத்தப்பட்டு வருது. இதுதான் இன்னொரு வகையான கம்ப்யூட்டர்ஸ். நன்றி, தேங்க்யூ.